ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்டர்வியூ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்துட்டு இப்போது ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னாக்கா இந்த ரைடு, லாங் ரைட்ஸு, பைக்கில் லாங் ரைட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க காரோட. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 20 to 25% வந்துட்டு மைனர் அண்ட் மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்துட்டு ரைடிங் கியர்ஸ் போட்டிருந்தா தப்பிச்சிருக்கலாமே, இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற நினைக்கிற மாதிரி வந்துட்டு நிறையா சுச்சுவேஷன்ஸ் ஆகுது இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ஸில். லைக் வந்துட்டு கை உரசறதா இருக்கட்டும், முட்டி உரசறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, அதுவே ஒரு ரைடிங் கியர் போடும்போது அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம், அந்த மாதிரி மைனர் இன்ஜுரிஸ் எல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. பேசிக்காக வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட்ஸ் அண்ட் ரைடிங் க்ளவுஸ் பற்றி பேச போகிறோம். பேசிக்காக நான் இன்னும் ரைடிங் பேண்ட்ஸ்லாம் கிடையாது, நானே பிகினர் தான் ஆக்சுவலாக ரைட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ நானும் ஒரு பிகினரான ஜாக்கெட் அண்ட் பிகினருக்கு ஒரு க்ளவுஸ்னால் என்ன அப்படின்றது தான் நானும் வாங்கியிருக்கேன். நான் இன்னும் அப்படியே வேறு லெவலுக்குலாம் நான் இன்னும் போகல. ஸோ பட்ஜெட்டில் வந்துட்டு எனக்கு பட்ஜெட் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும், ஓகேவா? பட்ஜெட்டுக்கு அண்ட் பெஸ்ட்டு சேஃப்டியாகவும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நானே பார்ப்பேன். ஸோ பேசிக்காக வந்துட்டு நான் என்ன ஜாக்கெட் வச்சுருக்கேன் அண்ட் நான் என்ன க்ளவுஸ் வச்சுருக்கேன்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி புரியும். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசியாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என் ஜாக்கெட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ரைடிங் ஜாக்கெட்டுன்னு வாங்குகிறேன். ஸோ நானும் வந்துட்டு பட்ஜெட்டில் பெஸ்ட்டு ஜாக்கெட் தான் தேடிட்டு இருந்தேன். அப்படி தேடும் போது தான் வந்துட்டு நான் மோட்டோவேர் வந்துட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ நான் மோட்டோவேர் போய் கிளம்பி போய் பார்த்தேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ரியில் அவங்க எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு பட்ஜெட்குள்ளே. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜ், நீங்கள் இப்போ தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற சமயத்தில் வந்துட்டு மோட்டோவேரை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மோட்டோவேர் போயிட்டு நீங்கள் வந்துட்டு என் ஜாக்கெட் வந்துட்டு ஆஸ் ஐ செட் 3800 rupees ஒன்லி. ஸோ என் ஜாக்கெட்டை காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஸோ இதுதான் ஜாக்கெட் மோட்டோவேர், என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாக்கெட், ஓகேவா? செகண்ட் ஜாக்கெட்லாம் நான் இன்னும் வாங்கலை, அதுவும் வாங்கினா ரிவ்யூ போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த ஜாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேசிக்காக வந்துட்டு இந்த ஜாக்கெட்டில் வந்துட்டு தர்மல் லைனரும் கொடுத்துட்றாங்க, ரெயின் லைனரும் கொடுத்துட்றாங்க, ஓகேவா? இதெல்லாம் 3800 rupees பட்ஜெட்குள்ளேயே இவங்க தராங்க, உண்மையாகவே வந்துட்டு பாராட்ட வேண்டிய விஷயம். இதுவே வேறு எதாவது ப்ராண்ட் போனீங்கன்னா இவ்வளோ சீப்பில் வந்துட்டு இதெல்லாம் தருவாங்களான்னு எனக்கு தெரில, இவ்வளோ பட்ஜெட்டில் தருவாங்களான்னு தெரில. ஓகே, பட் இந்த பட்ஜெட் இருக்கே எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ வந்துட்டு தர்மல் லைனரு அதுக்கப்புறம் ரெயின் லைனர் உள்ளே கொடுத்துருப்பாங்க, அதை நான் கழட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் காமிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் அந்த எல்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2 பேட்ச் தராங்க, அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 பேடு தராங்க, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்டர்ஸ் வரும், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்கும், இது கிரே கலரில் இருக்கும், இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ். ஸோ நைட் டைம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாராவது லைட் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரிஃப்ளெக்டர்ஸை வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரெயின் அண்ட் தர்மல் லேயரு, பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து ஒரே இதுவாக கொடுத்துருவாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தர்மல் இருக்கும், வெளில பார்த்தீங்கன்னா ரெயின் இருக்கும். ஸோ உங்களுக்கு வார்மாகவும், நீங்கள் எங்கேயா ஹில்லி ஏரியாஸ் போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு கோல்ட் ரீஜன் போகிறீங்க அப்படின்ற சமயத்தில் வார்மாகவும் இருக்கும், அதே சமயத்தில் மழை வந்துச்சுன்னா உங்களை வந்துட்டு நனையாமலும் உங்கள் பாடியை வந்துட்டு காப்பாற்றும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பற்றி சொல்ல வரணும்னா எனக்கு மெட்டீரியல் பற்றிலாம் அவ்வளோ தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மெஷ்ஷு கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த மெஷ்ஷு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக, ஸோ ஏர் வென்டிலேஷனுக்காக மெஷ்ஷு கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் போட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஸோ தட் நம்ம ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம்ஸில் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு மைனர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்ற சமயத்தில் வந்துட்டு இந்த மெட்டீரியல் நல்லாவே காப்பாற்றும் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தொட்டு பார்க்கும்போதே வந்துட்டு அந்த ரக்குடு ஃபீல் தெரியுது இதில். ஸோ நான் சொல்லியிருந்தேன், ஸோ ஷோல்டரில் வந்துட்டு இந்த கார்டு கொடுத்துருக்காங்க, அந்த கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லெவல் 2 கார்டு.
இது எதோட கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட கார்டு. ஸோ இந்த கலரில் தான் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ரிமூவபிள் அண்ட் அப்கிரேடபிள். நீங்கள் வந்துட்டு இப்போ லெவல் 2 வேணால் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் தாராளமாக. வந்துட்டு எப்பட்ரா கழட்டின அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கழட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்துட்டு ஒரு கார்டு இருக்கும். ஐ மீன் இங்கே வந்துட்டு பாக்கெட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி இப்படி உள்ளே தள்ளினா போதும், ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ வேறு போக மாட்டேன். 2 hours later. எஸ், ஸோ ஷோல்டரில் போய் அழகாக உட்காந்துக்குச்சா? உட்காந்துக்குச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் ரிமூவல்லாம் பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் ஒரு ஜாக்கெட்டை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு வாஷ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு நார் போட்டு தேய்க்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அண்ட் தென் வந்துட்டு மிஷினில் போடுறது இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு ஜாக்கெட்டை வந்துட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற மெஷெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வென்டிலேஷனுக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு வாஷில் போட்டிங்க, கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெஷெல்லாம் பிஞ்சிட்டு வெளில வந்துடும். ஸோ இதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ என்ன பண்ணணும், ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்ற சமயத்தில் வந்துட்டு சன்லைட்டில் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். சன்லைட்டில் வைக்கும்போது அதுவே டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான். ஸோ அதுவே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்மெல்ல ஆர்டரை வந்துட்டு ஒரு பேட் ஆர்டரை வந்துட்டு அதுவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் லைக் வராமல் இருக்கிறதுக்கு. இல்லை அப்படின்ற சமயத்தில் வந்துட்டு லைட்டாக சர்ஃப் எக்ஸல் இல்லை ஏதாவது வந்துட்டு போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes ஊற வச்சுட்டு நல்லா எடுத்து காய போட்டுருணும். அவ்வளோதான் பண்ணணும் தவிர்த்து வாஷிங் மிஷினில் போடுறது இல்லை நார் வச்சு தைக்கிறது இது எதுவுமே வந்துட்டு நம்ம ரைடிங் ஜாக்கெட்டில் பண்ணவே கூடாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுஸ் பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ நான் வந்துட்டு ஆக்சர் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் ஆக்சர் க்ளவுஸ் வாங்கினடா, வேறு சாய்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறையா சாய்ஸஸ் இருக்குது. நான் ஆக்சர் வாங்கினதுக்கு ஒரு ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ ஒரு புதுசாக கச்சியாக ஒரு ஹெல்மெட் வாங்கினேன் ஆக்சர்லேருந்து தான். ஸோ சரி ஆக்சர் ஹெல்மெட் தானே கச்சியாக வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சர் க்ளவுஸே வாங்கிட்டேன். ஆக்சர் வந்துட்டு ஹைவேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் இன்னொரு ஹெல்மெட் வச்சுருக்கேன் எஸ்எம்கே. ஸோ எஸ்எம்கே வந்துட்டு நான் வந்துட்டு சிட்டி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சர் ஹெல்மெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன்லேருந்து எல்லாமே வந்துட்டு செம்ம பக்காவாக இருக்குது. அந்த லைட் வெயிட் கூட எஸ்எம்கேவோட கம்பேர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த வெயிட் பேலன்ஸ் தெரியுது ரெண்டுத்தையும். ஸோ எஸ்எம்கே கொஞ்சம் ஹெவி, அதுவே ஆக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டு. ஸோ ஐ கேன் ஃபீல் இட், அதனால தான் சொல்கிறேன். நீங்களும் ஆக்சர் போகிறதுனா தாராளமாக போகலாம், நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 3400லேருந்து 3800க்குள்ளே வந்துச்சு. இப்போ எவ்வளோ ரேட் இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ நான் வாங்கி எப்படியும் ஒரு 1 இயர் ஆக போகுது. அண்டு இந்த க்ளவுஸில் நீ டோட்டலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன். 3400 3800க்கு வருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபஸ்ட்டு திங்கு, ப்ரொடெக்ஷன் ஃபஸ்ட்டு திங்கு, அதுக்கப்புறம் டிசைன் செகண்ட் திங். ஓகேவா, என்னடா ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் இதா இல்லையான்னு தெரில. ஸோ ஃபிங்கர்ஸ்க்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஒன்று தனியாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நக்கல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் தென் பாம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ நக்கல்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஃபிங்கர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, பாம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த பாம் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்சி இந்த சென்ஸ் ஸ்பாஞ்சோட கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த ஹார்ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்ற சமயத்தில் நம்ம பாம் தான் ஃபஸ்ட்டு இப்படி தான் கையை கீழே வைப்போம். கீழே வைக்கும் போது வந்துட்டு இம்பேக்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டுக்கு போவோம், அண்ட் தென் பாம் தேயும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த பாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாம் ப்ரொடெக்ஷன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கிறனால கீழே வைக்கும் போது பம்ப் ஆகும். பம்ப் ஆகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே போகிற எஃபெக்ட்டு கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் வந்துட்டு பாமை தேயாமல் காப்பாற்றும். ஸோ பேசிக்காக வந்துட்டு அதுக்கு தான் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாத் போட்டு அட்டாச் பண்ணி விட்ருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் கொடுத்துருப்பாங்க. கடைசி தம்பும் அண்ட் இன்னொரு ஃபிங்கருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெதர் போட்டிருப்பாங்க. ஏன் அது போட்டிருக்காங்க அப்படின்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குமே, சரி க்ளவுஸை யூஸ் போடும்போது ஃபோன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அது கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணலாம் இதை போட்டுட்டு. தென் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிசைனை நான் பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த பட்ஜெட்டில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரிஞ்சிச்சு. இந்த க்ளவுஸ் பார்த்திங்கன்னா 3400ன்றது சீப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ்னும் சொல்ல முடியாது, ஒரு மிட்ரேட் ஒரு க்ளவுஸ் தான் அது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரிஞ்சது இந்த க்ளவுஸ். இந்த க்ளவுஸ் போட்டு நான் இப்போ போகிறேன் அப்படின்ற சமயத்தில் ஓகே கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் எதுவும் ஆஃபென்ஸ் ஆகிக்காதீங்க, நான் அதான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா. அதனால் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் வைஸும் பார்த்தேன், அண்ட் தென் டிசைன் வைஸும் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிளாக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ யோசிக்காமல் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வந்த சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா என் ரைடிங் ஜாக்கெட் அண்ட் ரைடிங் க்ளவுஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், ஏதாவது மிஸ்டேக்னா மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அந்த நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் மெசேஜ் பண்ணலாம். ஸோ தட் அஃபென்ஸ் ஆகிக்காதீங்க, நான் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தேன் இல்லை தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டிஎம் பண்ண கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஏதாவது ஒரு லாங் ரைட்ஸ் போகிறீங்க அப்படின்ற சமயத்தில் ரைடிங் கியர்ஸை மாட்டிட்டு போங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு MT15ல வந்துட்டு 100 or 120 டாப் ஸ்பீட் செக் பண்ணுறன்ற பேரில் வந்துட்டு அவங்க ஓட்டி குறுக்க குட்டியான வந்து அது மேலே இடித்து ரெண்டு பேர் இறந்துருக்காங்க. எந்த ஒரு சேஃப்டி கியர்ஸும் இல்லை, சின்ன பசங்க வேறு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னா சேஃபாக ரைட் பண்ணோம், இன்னொன்று ரைடிங் கியர்ஸ் போட்டு ரைட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அன்டில் தென் பை பை ஃப்ரம் இன்ட்ரிக்யூ.